ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தருமபுரி பக்கத்துல இருக்க பாலக்கோட்டுல விவசாயிகளோட நலன் கருதி தினகரனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரும் ஆர்ப்பாட்டத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப தினகரன் வந்து அதிமுக திமுக ரெண்டு பேர்த்தை பத்தியுமே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் சரி, திமுக இருக்க ஸ்டாலினும் சரி, தொடர்ந்து வந்து தினகரனுக்கு எதிரான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கிறதுனால இப்ப தினகரன் வந்து ரெண்டு தரப்பினருக்குமே தக்க பதிலடி கொடுத்திருக்காங்க. தினகரன் வந்து ரெண்டு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஒண்ணு வந்து அதிமுகவை பத்தி, இப்ப வந்து எடப்பாடி அரசானது மக்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டத்தை கூட செயல்படுத்தினது கிடையாது, ஜெயலலிதாவோட ஆட்சி நடக்கிறதா சொல்லி மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, ஜெயலலிதாவோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா வந்து அரசியலுக்காணிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா சசிகலா மேலையும் வந்து குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. இப்ப வந்து மக்கள்கிட்ட ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அதிமுகவுக்கு மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து டெபாசிட் வாங்காது, ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தினகரன் வந்து உறுதியா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஸ்டாலினை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து ஸ்டாலின் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் போய் ஊராட்சி சபை கூட்டத்தை போட்டு மக்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நேரடியா போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தப்ப அப்பயே மக்களை போய் நேரடியா சந்திக்கல அப்படின்னு ஸ்டாலினுக்கு வந்து தினகரன் கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ இந்த மாதிரி தினகரன் வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டு தரப்பினருக்குமே சரமரியா வந்து கேள்விகளையும் கடுமையான விமர்சனங்களையும் வந்து முன் வச்சிருக்காங்க. தினகரன் சொன்ன இந்த விஷயத்துக்கு வந்து பொதுவான மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.